ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி ஹேர் ஆயில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்கிட்ட ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க வந்து ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்கும், அண்ட் அதுவும் இல்லாமல் வந்து ஒரு சிலருக்கு வந்து கிரே ஹேர் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் மறைக்கிறதுக்கும் நியூவாக ஹேர் வளர்கிறதுக்கும் என்ன டிப்ஸ் அந்த சொல்லுங்க அப்படின்னு இருந்தாங்க. இதை வந்து நான் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் வீடியோவாக. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து ஒரு 100 ml பியூர் கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். அது கூடயே கருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். கருஞ்சீரகம் என்ன, நம்மளோட ஸ்கேல்பில் நம்ம அப்ளை பண்ணும்போது ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் ஆகும், அண்ட் அதுவும் இல்லாமல் நியூ ஹேர் வளர்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கருஞ்சீரகம் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகணும். அது கூடயே நம்ம வந்து வெந்தயம் யூஸ் பண்ணணும். வெந்தயம் எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சிலருக்கு வந்து ஹீட்டுனால கூட முடி கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் ஹீட்டை நமக்கு வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்காக நம்ம வெந்தயம் யூஸ் பண்ணுறோம். அது கூட ஆம்லா. ஆம்லா எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா வந்து கிரே ஹேர் இருக்கவங்களுக்கெலாம் வந்து பிளாக்காக கன்வெர்ட் ஆகிறதுக்கு ஆம்லா யூஸ் பண்ணுறோம். அண்ட் அதுவும் இல்லாமல் ஆம்லா யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஹேர் வந்து க்ரோத்திங் நல்லா சூப்பராக இருக்கும். இது மூணுத்தையும் வச்சு தான் இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இது மூணுத்தையும் வச்சு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் இது கூட கோகோனட் ஆயில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து சிம்மில் வச்சுட்டு, அடுப்பு ஆன் பண்ணி சிம்மில் வச்சுட்டு நான் வச்சுருந்த கோகோனட் ஆயிலை இதில் ஊற்றிட்டேன். லைட்டாக நமக்கு சூடானா போதும், ரொம்ப கொதிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து கருஞ்சீரகமும் வெந்தயத்தையும் நல்லா பவுடர் பண்ணிக்கிட்டேன். நம்ம ரொம்ப பவுடர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, சும்மா ஒன்றும் பாதியமாக அரைச்சோனாலே போதும். லைட்டாக அதை பவுடர் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இது ரெண்டுத்தையும் பவுடர் பண்ணி நம்ம தனியாக வச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆம்லாவை நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆம்லாவை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, ரொம்ப வாஷ் பண்ணோன்னா வாஷ் பண்ணிவிட்டு அதுலேயே நமக்கு அந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா அந்த ஆம்லாவில், அந்த லைன் படி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த லைன் படி கட் பண்ணி எடுத்தாச்சு. சிம் ஃப்ளேமில் வச்சு இப்போ ஆன் பண்ணியாச்சு. ரொம்ப ஸ்பீடில் வச்சுட்டோன்னா வந்து ஆயில் வந்து ஒரு மாதிரி இதுவாகிடும். ஸோ சிம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, பொடி பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து நம்ம அதில் போடணும். ஓகே, இது ரெண்டுத்தையுமே நம்ம பவுடர் பண்ணோம். எதுக்கு பவுடர் பண்ணோம் அப்படின்னா வந்து இது கூட ஆம்லா இதையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுக்கணும். ஓகே, நான் ஆம்லாவை என்ன பண்ணேன் அப்படின்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு அரை அடித்து வச்சுக்கிட்டேன். ஓகே, இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நமக்கு வந்து லைட்டாக அந்த கோகோனட் ஸ்மெல் வரும். அந்த டைமில் நமக்கு ஹீட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும். ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா அது நமக்கு இதுவாகிடும். இது கூட நான் வீட்டில் இருந்த கருவேப்பிலையே நல்லா அலசிட்டு காய வச்சுருந்தேன், அதை எடுத்து போட்டுக்கிட்டேன். அண்ட் நான் பொடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் எடுத்து போட்டாச்சு. போட்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ரொம்ப இது எப்படின்னா வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து இது நிறைய எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து அடி பிடிக்கிற மாதிரி ஆகிடும். நான் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது எனக்கு அந்த மாதிரி தான் ஆகிடுச்சு. இது நான் செகண்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணதை வந்து லைட்டாக தைக்கும் போதே எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிது. இப்போ நான் இன்னும் கொஞ்சம் ஆயில் எடுத்திருக்கேன். ஓகே, இது நல்லா வந்து பாயில் ஆகணும். ஒரு 2-3 minutes வந்து நல்லா பாயில் ஆச்சு அப்படின்னா வந்து கருகப்பிலை வந்து கருவக்கூடாது, அதை போட்டு உடனே இதை போட்டுடணும். நெக்ஸ்ட்டு நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்ததை எடுத்துக்கிட்டேன். இப்போ இதோட ஜூஸி மட்டும் நான் தனியாக எடுத்துக்க போகிறேன். இதை நம்ம அப்படியேவும் போடலாம். இதோட ஜூஸை ஃபஸ்ட்டு தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டும் அதோடய பேலன்ஸும் எடுத்து போடலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு அடி பிடிச்சிடக்கூடாது இல்லையோ, அதனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதோடைய ஜூஸியை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆம்லாவோட ஜூஸ் நம்ம எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து கலர் சேஞ்ச் காட்டும். ஓகே, இப்போ ஆம்லாவோட ஜூஸ் வந்து நான் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். நான் ஒரு 10 காய் எடுத்திருந்தேன். 10 காயிலேருந்து என்னால் வந்து இவ்வளோ தான் ஜூஸ் எடுக்க முடிஞ்சது. ஓகே, இப்போது இது நல்லா பாயில் ஆகணும். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும்போது நமக்கு கலரே வந்து வேறு மாதிரி கொடுத்துரும், பார்த்தீங்கனாலே தெரியும். இதை வந்து இப்படியே கூட நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எனக்கு ஆயில் மட்டும் வேணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம இதை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து இது கூட அரைச்சி வச்சிருந்த ஆம்லாவையும் எடுத்து நான் இது கூடயே மிக்ஸ் பண்ணி போட்டுட்டேன். ஆயில் வந்து நமக்கு கம்மியானாலுமே நம்ம இதை எடுத்து ஒரு சில இந்த பாட்டிலெல்லாம் போட்டு வைப்போம் இல்லையா, வெட்டி வேறு அதெல்லாம் போட்டு வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நான் ஏற்கனவே செக்கான எண்ணெயை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அது கூட இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்படின்னும் போது
எனக்கு வந்து இது வந்து ரொம்ப நாளைக்கும் இருக்கும், இது வந்து கெட்டு போகாது, ரொம்ப நாளைக்கு இருக்கிறதால நம்ம வந்து தேய்க்கிறதுக்கு நமக்கு ரொம்ப நாளைக்கு வரும். இப்போ இதுன்னும்போது நம்ம பாயில் பண்ணதை வந்து நமக்கு கம்மியாக கொடுக்கறதால நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன். நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்து அதை ஃபில்டர் பண்ணி இந்த கலரில் எனக்கு வந்திருக்கு. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது எனக்கு பிளாக்காக வந்தது. அதுக்கப்புறமேட்டு நான் வந்து கேசவர்தினி யூஸ் பண்ணுறதால அது கூட மிக்ஸ் பண்ணேன். ஸோ அதனால் எனக்கு வந்து ரெட் கலரில் காமிச்சிருக்கு. ஓகே, நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள்.